சாந்தி. அவ்வக்த சமிகை 8 அக்டோபர் 2021. பாபா சொல்றாரு, ஜெய்சே ஸ்தூல அக்னி வா பிரகாஷ் அத்வா கர்மி தூர் செஹி திகாய் தேதி வா அனுபவ் ஹோத்தி ஹை. எப்படி ஸ்தூலமான ஒரு நெருப்பு எங்கேயாவது எரியுது அப்படின்னா, அதனுடைய வெளிச்சம் ரொம்ப தூரத்துல இருந்தாலும் கண்ணுக்கு தெரியுது இல்லைங்களா, அங்க ஏதோ ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சிருக்கு, அங்க ஒரு புகை மண்டலமா இருக்கு அப்படின்னு தெரியுது. மற்றும் அதனுடைய வெப்பம் தூரம் இருந்தாலும் நமக்கு அனுபவம் ஆகுது. வைசே ஆக்கி தபஸ்யா ஆர் தியாகிக்கு ஜல தூர் செய்கி ஆகர்ஷன் கரே. இப்போ அதே போன்று பாபா எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றார் அப்படின்னா, அதே போன்று உங்களுடைய அந்த தபஸ்யாவினுடைய ஒரு வெப்பம் மற்றும் அதனுடைய சக்தி தூரத்தில் வருபவர்களுக்கு கூட அனுபவம் ஆகணுமா. இப்படி அந்த காலத்துலலாம் சன்னியாசிகள் காட்டுக்குள்ள இருந்து தவம் செய்வாங்களாம். ஸோ அந்த சன்னியாசிகள் எந்த அந்த அவர்களுடைய குடில் எங்க இருக்கோ, அவர்கள் எங்க அந்த தவத்தை மேற்கொள்கிறார்களோ, அதை சுற்றிலும் நல்ல ஒரு வாயுமண்டலம் இருக்குமா. அந்த இடத்துக்குள்ள வரக்கூடிய விலங்கினங்கள் கூட ரொம்ப சாதுவா ஆகிடும், அது யாருக்கும் தீங்கு இழைக்காது, தொந்தரவு செய்யாது, அவ்வளோ ஆக்ரோஷமான ஒரு மிருகமாக இருக்காதான், ரொம்ப சாதுவா இருக்குமா. ஏன்னா இவர்களுடைய தவத்தினுடைய அந்த ஒரு அதிர்வலைகள் அப்படிப்பட்ட ஒரு வாயுமண்டலத்தை உருவாக்குது. இப்போ பாபா நமக்கு என்ன ஒரு பட்டம் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் எல்லாரும் கூட ராஜ யோகிகள், ராஜ ரிஷிகள். ஆனால் நம்ம கிரகஸ்தத்தில் இருந்து கொண்டே ஒரு எல்லையற்ற சந்நியாசத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அப்போ நம்மை சுற்றி எப்படிப்பட்ட ஒரு வாயுமண்டலம் இருக்கணும், அதை தான் பாபா இன்னைக்கு புரிய வைக்கிறார். தாராளமாக நீங்கள் குடும்பத்தை கவனிச்சுக்கோங்க, உங்களுடைய காரிய விவகாரங்களை பார்த்துக்கோங்க, ஆனால் கூடவே உள்ளுக்குள்ள இது ஒரு ஸ்மிருதி, நினைவு சதா இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் ஒரு தபஸ்வி, நான் ஒரு இறைவனுடைய இந்த ஒரு பரமாத்மாவினுடைய அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய தபஸ்வி. அந்த ஒருவனுடைய நினைவில் மூழ்கி இருக்கும் பொழுது நம்முடைய அந்த ஸ்மிருதி, நம்முடைய அந்த நினைவு நம்மை சுற்றியும் கூட அப்படிப்பட்ட ஒரு வாயுமண்டலத்தை உருவாக்கும். அப்ப என்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடியவங்க கூட எதை அனுபவம் செய்யணும், அந்த ஒரு அமைதியையும் சக்தி நிறைந்த ஒரு வாயுமண்டலத்தை அவர்கள் அனுபவம் செய்வார்கள். ஹர் கர்மமே தியாக ஒரு தபஸ்யா பிரத்யக்ஷ திகாயதே தபிகி சேவாமே சஃபலதா பாசக்கேங்கே. பாபா சொல்றாரு, ஒவ்வொரு கர்மத்திலும் அந்த ஒரு தியாகம், எதனுடைய தியாகம், தேக உணர்வினுடைய தியாகம். தேக உணர்வுல இருந்து ஒரு கர்மம் செய்யும் பொழுது எப்படி இருக்கும் தெரியும். தேக உணர்வுல இருந்து விடுபட்டு நான் ஒரு கர்மத்தை செய்யறேன்னா அது எப்படி, அதுவும் நமக்கு அனுபவம் ஆகி இருக்கு, நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த தியாகம், தேக உணர்வினுடைய தியாகம், அதன் கூடவே அந்த நினைவு ஸ்வரூபமா மூழ்கியிருந்து ஒரு கர்மம் செய்யும் பொழுது அது கண்டிப்பா சிரேஷ்ட கர்மம் ஆகுது. அப்ப அந்த கர்மத்துல பாபா என்ன சொல்றாரு, அந்த ஒரு கர்மம் அல்லது அந்த சேவையில தானாகவே உங்களுக்கு வெற்றி என்பது கிடைத்துவிடும். வெற்றியினுடைய அடையாளம் என்ன, குஷி. வெற்றினா நம்ம ஒரு நாளினுடைய வேலைகள் செய்யறோம், வீட்டினுடைய வேலைகள் செய்யறோம், சமைப்போம், பெருக்குவோம், துடைப்போம், வேற ஏதோ ஒரு ஸ்தூல காரியம் செய்வோம். ஸோ அதுல வெற்றினா பின்ன என்ன அர்த்தம், நம்ம எதையும் ஒன்று அடைஞ்சாதான் வெற்றி, அப்படி இல்லை. வெற்றி என்பது அந்த காரியம் பலனுள்ளதாக ஆனது. அப்ப அந்த கர்மம் எப்ப பலனுள்ளதாக ஆகுது, அதுல இருந்து ஒரு குஷி கிடைக்கணும், செய்த எனக்கு திருப்தி இருக்கணும், யாருக்காக செய்தோமோ அவங்களுக்கு திருப்தி இருக்கணும், இது ரெண்டுமே எப்ப அனுபவம் ஆகுது அப்படின்னா, அந்த கர்மத்துல நமக்கு பாபா நினைவிருந்தால், பாபாவே தன்னுடன் சாத்தியாக அதாவது துணைவராக வைத்து கொண்டு ஒரு கர்மத்தை செய்யறோன்னு பொழுது அந்த சேவை எனக்கு குஷியை தருது, அந்த கர்மம் எனக்கு குஷி தருது, மற்றவர்களுக்கும் குஷியை கொடுக்கும். அப்போ அந்த கர்மமும் வெற்றி நிறைந்ததாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
அந்த கர்மத்தை செய்யறதுக்கு நான் எவ்வளவு நேரம் கொடுத்தேனோ, அரை மணி நேரமோ, ஒரு மணி நேரமோ, ஒரு நாளோ, ஒரு மாசமோ, அது எவ்வளவு நேரம் எனக்குரிய அந்த ஒரு பொக்கிஷத்தை நான் செலவு செய்திருப்பேனோ அது பயனுள்ளதாக ஆனது. அப்பதான் இந்த என்ன சொல்ல சங்கம் யுகத்தினுடைய லாபத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு அர்த்தம். அதனாலதான் இன்னைக்கு இந்த பாயிண்ட்ல பாபா என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களோட ஒவ்வொரு செயல்லையும் அந்த தியாகம், தேக உணர்வினுடைய தியாகம் மற்றும் தபஸ்யா இருந்தது என்றால் செய்யக்கூடிய கர்மம் மிகவும் சிரேஷ்டமான கர்மமாக வெற்றி நிறைந்ததாக ஆகுங்கிற. எனவே கர்மத்தின் மீது கர்ம யோகம், தபஸ்யாவின் மீது இன்றைய நாள் கவனம் வைக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.